அன்புகிறவர்களே இந்த நாட்களிலே நாம் ஆவியாரனுடைய ஒன்பது அருங்கொடைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவியாரின் ஒன்பது அருங்கொடைகளை மூன்று பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் முதல் பிரிவிலே ஞானம் அறிவு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல் என்று அறிவின் வெளிப்பாடாக இவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவதாக நம்பிக்கை பிணி தீர்க்கும் அருள் வல்ல செயல் செய்யும் ஆற்றல் என்று இவற்றை ஆற்றலின் வரங்களாக அல்லது கொடைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவதாக இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் பரவச பேச்சு அப்பேச்சை விளக்கும் ஆற்றல் என்று மொழியின் வரங்களாக நாம் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே நாம் இங்கே முதல் இரண்டு ஞானம் அறிவு இதை குறித்து நாம் பார்ப்போம் இங்கே ஞானமும் அறிவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக உடையதாக இருக்கிறது இரண்டும் நெருக்கமாக தொடர்புடையதாக இருந்தாலும் இரண்டிற்கும் வித்தியாசமும் உண்டு எப்படி தொடர்பு உடையது என்றால் ஞானம் செயல்படுவதற்கு அறிவு வேண்டும் அறிவை கொண்டுதான் ஞானம் செயல்படுகிறது அதைப் போல இந்த அறிவு ஞானத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் லூக்கா அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை நான்கிலிருந்து பத்து வரை நாம் இங்கே வாசிக்கின்ற போது இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் ஆழமாக உன்னுடைய வலையை இடு என்று சொல்லுகிறார் உடனே பேதுரு இயேசுவிடத்தில் சொல்லுகிறார் இதோ நான் இரவெல்லாம் கடினமாக நாங்கள் உழைத்தும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார் ஏற்கனவே இந்த பேரு சொல்வதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனையை அவர் தெரிந்து கொண்டார் அதுதான் ஆபியானவர் அவருக்கு கொடுத்த அந்த அறிவு அதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து இதோ இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த அறிவு இந்த ஞானத்தையும் அவர் என்ன செய்கிறார் ஞானம் என்ற இந்த வரத்தையும் அவர் பெற்றிருக்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம் இது அறிவு ஆனால் அந்த பிரச்சனை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொள்வதுதான் ஞானம் ஒரு சகோதரி ரொம்ப ஜபிக்கிறவங்க ஆவியில் ஜபிக்கிற ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டார்கள் அவங்க சொன்னாங்க ஃபாதர் நான் கடவுளோடு நான் ஜபிக்கிற போது கடவுள் எனக்கு ஒன்றை வெளிப்படுத்தினார் அவருடைய அறிவிலே அது என்னவென்றால் என் கணவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பில் அவர் இருக்கிறார் என்று அவர் சொன்னாங்க அப்போது எனக்கு இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னாங்க நான் அந்த சகோதரிடத்திலே சொன்னேன் கடவுளுடைய ஞானத்தோடு இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் அந்த சவு சொன்னேன் நீங்க ஒரு ஐந்து நாட்கள் தியானத்திற்கு தியானத்திற்கு செல்லுங்கள் உள்ளிருப்பு தியானத்திற்கு ஆகவே அவர்கள் கணவனும் மனைவியுமாக ஐந்து நாட்கள் தியானத்திற்கு சென்றார்கள் அந்த தியானத்தில் சென்றபோது இந்த கணவன் அவர் கவுன்சிலிங்க்கு சென்றிருக்கிறார் கவுன்சிலிங் சென்றபோது அந்த கவுன்சிலர் அவரிடம் இருக்க சில ரகசியங்களை எல்லாம் சொல்லி உடைத்தார் அவர் கொஞ்சம் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் இது எப்படி இவருக்கு தெரிந்தது என்று ஆகவே அவர் அவர் வாழ்க்கையில் இருந்த சில தவறான உறவுகள் சில பாவங்கள் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டிய போது அவர் இந்த இந்த கவுன்சிலரை பார்த்தார் இவர் கடவுளோடு இருக்கிறார் ஆகவே தான் இவரால் இவர் இவையெல்லாம் சொல்ல முடிகிறது என்பதை தெரிந்து கொண்டு நானும் கடவுளோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு அவர் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து நல்ல பாவாரிக்கை செய்து மனமாற்றம் பெற்று அவது புது அவர் பெற்றுக்கொண்டார் அன்புக்கிறவர்களே இதோ இவ்வாறாக இந்த சகோதரி இந்த கடவுளுடைய ஞானத்தை வைத்து இந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள் ஆகவே அன்புக்கிறவர்களே பல குடும்பங்களில் நாம் பார்க்கின்றோம் சில நேரம் பிரச்சனைகள் எப்படி கையாள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவதில்லை சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வருகின்ற போது அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் ஆகவே பிரச்சனைகள் அதிகமாகிறது பிளவுகள் ஏற்படுகிறது டைவர்ஸ் என்று பல வகையான விளைவுகள் ஏற்படுகிறது ஆகவே அன்புக்கிறவர்களே நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஞானத்தோடு கையாள வேண்டும் நாம் நாம் பேசுகிறவது கணவன் மனைவி பேசுகிற போது ஞானத்தோடு பேச வேண்டும் இந்த ஞானத்தை தான் ஆவியானவர் தருகிறார் இதோ கடவுள் அனைத்து ஞானத்தையும் அறிவையும் உடையவராக இருக்கிறார் ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் அவரிடத்தில் அவரோடு இணைந்திருக்கிற போது அவரிடத்தில் கேட்கிற போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தில் சிறியவற்றை அவர் நமக்கு கொடுக்கிறார் ஆகவே அந்த ஞானத்தை வைத்து நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் நாம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உடைய ஞானத்தாலும் அறிவாலும் எங்களை நிரப்பும் ஆண்டவரே ஆண்டவரே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக அனைத்து ஞானங்களையும் உடையவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே ஆகவே ஆண்டவரே இது நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தோடு நாங்கள் சந்தித்து எங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்திட நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு துணை புரியும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே ஆமேன்